ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் குரு. ஸோ இன்னைக்கு நாங்கள் வந்துட்டு நானும் என் தம்பி ஹாய் திருநெல்வேலி வந்திருக்கோம். சரி, திருநெல்வேலியில் வந்துட்டு ஏதாவது எங்கேயாவது வெளியே போகலாம், ஏதாவது ஒரு வித்தியாசமாக ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோன்னு இது வரைக்கும் பிளான் இல்லை. ஏன்னா இப்போ எங்கேயுமே வந்துட்டு ரெஸ்டாரண்ட் ஓப்பனில் என்ன தான் நம்ம பார்சல் தான் வாங்க போகிறோம், வாங்கி நம்ம காரில் வச்சு சாப்பிட போகிறோம். ஸோ ஒரு ஐடியா இருக்குது, நாங்கள் இப்போ ஒரு கடையை தேடி போகிறோம். அந்த கடை இருந்துச்சுன்னா அந்த கடையில் சாப்பிடுவோம், அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு வந்துட வேண்டிதான். ஏன்னா ரொம்ப தூரம் போகக்கூடாதுன்னு வீட்டில் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, அந்த கடைக்கு போகலாமா? இருக்குதா இல்லையா அப்படிங்கிற உங்க கேள்விக்கு பதில் இருக்குது. இருக்குது. வணக்கம் மக்களே. சோ அதை எடுத்துடலாமா? எடுத்துருவோம். இவ்வளவு பெரிய பேக் நிறைய நீங்க என்ன இருக்கு நினைக்கலாம். சோ அதுல வந்துட்டு ஒவ்வொன்னா நம்ம எடுத்து ரிவீல் பண்ணலாம். ஓகே, அண்ட் நான் வந்துட்டு ஒழுங்காக ஃபுட் வாங்கலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் நம்மளோட ஆசி தம்பி, அருமை தம்பி, அவனுக்கு ரோஸ் மில்க் வேணும்ட்டான். ஃபர்ஸ்ட் என்ன ரோஸ் மில்க் டேஸ்ட் பண்ணிடலாமா? ஸ்வீட்டோட ஆரம்பிக்கணுமா? நீ டேஸ்ட் பண்ண. ஆல்ரெடி ஒரு சிப்பு போயிட்டேனே. ஆல்ரெடி ஒரு சிப்பு. இதை நான் காரை ஒதுக்கி விடுறதுக்குள்ளே ஒரு சிப்பு போயிட்டேன். சூப்பராக இருக்கும். எப்படி இருக்கு? கடையில் எசன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்குன்னு எசன்ஸு. இப்போது ரோஸ் மில்க்கை டேஸ்ட் பண்ணலாமா? சூப்பராக இருக்கார். அது மாதிரி அந்த மில்க் வந்துட்டு நிறைய தண்ணியெலாம் ஊற்றாமல் கரெக்டாக இருக்குது, திக்காக இருக்குது. ரோஸ் மில்க்னாலே வந்துட்டு அந்த படம் தான் ஞாபகத்துக்குறது. உனக்கு ரோஸ் மில்க் வாங்கி தரேன். ரோஸ் மில்கா தம்பி? நமக்கு யார் ரோஸ் மில்க் வாங்கி தர மாட்டாங்க, நமக்கு நம்மளே வாங்கிக்கிட்டாதான் உண்டு. போய் போய் போய். சூப்பராக இருக்குது. இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். வச்சா உலாமல் இருக்கும்ல? உலாதுன்னு நினைக்கேன். And item number 1. Item number 1. அதான் ஐட்டம் நம்பர். இது ஐட்டம் நம்பர் 2. இது என்னன்னா வந்துட்டு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ. பட் இது வந்துட்டு பட்டர் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ. ஸோ ஓப்பன் பண்ணலாமா? இதில் பாருங்களேன், அந்த பட்டர் மயோனீஸு எல்லாமே எவ்வளோ தூரத்துக்கு சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்கள். அண்ட் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். அதுதான் மெயின் மேட்ரு. அப்படியே ஸ்பைஸியாக இருக்கும் போல். ஸோ இதில் ஃபஸ்ட் இதை டேஸ்ட் பண்ணுவோம். சூப்பராக இருக்காருண்ணே. நல்லா இருக்குல்ல? நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஆக்சுவலாக எங்களுக்கு பின்னாடி தான் கடை இருக்குது. கடையில் பார்சல் மட்டும்தான் சொல்லிட்டாங்க, அதனால் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம் பார்சல். மேலே போட்டிருக்க அந்த மசாலா பவுடர்லாம் வேற லெவலு, சூப்பராக இருக்கு. ஸோ மஸ்ட் ட்ரை. இதை அப்படியே ஒரு ஓரம் வச்சிடலாம். அடுத்து வந்துட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுக்கலாமா, இல்லைன்னா பர்கர் எடுக்கலாமா? பர்கர் எடுக்கலாமா? ஆனால் பர்கர் எடுத்தால் சாப்பிட்டு முடிச்சிடணும். செம்ம பர்கரு. ஆக்சுவலாக அந்த பர்கர் வந்துட்டு நான் மேக் பண்ணுறப்ப பார்த்துட்டு இருந்தேன். அப்போவே வந்துட்டு அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல இருந்துச்சு. இருந்தாலும் வீடியோவில் உங்களுக்கு காட்டணுமே, அதனால தான். ஸோ பர்கரை ஓப்பன் பண்ணுறேன். ஒரு அருவியிலிருந்து விழும் ஃபால்ஸ் மாதிரி, ஒரு ஃபால்ஸ் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு ஆறா அப்படி போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இந்த பர்கரு. இது வந்துட்டு சிக்கன் ஹம்பர்கர். இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு, அதுக்கு மேலே ஹேம் வந்துட்டு இவ்வளோ பெருசு இருக்குது. சிக்கன் ஹேம் வந்துட்டு இவ்வளோ பெருசு இருக்குது. அதுக்கு மேலே சீஸு, அதுக்கு மேலே வெஜ்ஜீஸ்லாம் போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் பர்கர் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குது, தலைகீழ தான் கடிச்சு சாப்பிடணும். ஏன் சொல்லு பார்ப்போம். தெரியாது. ஏன்னா எனக்கும் தெரில, நிறைய வீடியோவில் இப்படி தான் சாப்பிட்ருக்காங்க. சரி ஓகே. அருண் அல்டிமேட்டாக இருக்கும். அருண்
வேற லெவல். இதுக்கெல்லாம் அவங்க எக்ஸ்ட்ரா சாஸ் அந்த டொமேட்டோ கெச்சப்பே தந்திருக்க வேண்டாம். நிறைய தந்திருக்காங்க, நிறைய தந்துட்டாங்க. ஆனால் அதுலேயே வந்துட்டு அல்டிமேட்டாக போட்டிருக்காங்க டொமேட்டோ கெச்சப்பு மயனிஸ். இங்குள்ள மயனிஸ் வந்துட்டு சூப்பராக இருக்குது, ரியலி சூப்பராக இருக்குது. இந்த பர்கரை பற்றி சொல்லணும்னா பேஸ் ரொம்ப ஹைட்டு, பேஸ் ஆக்சுவலாக ஹைட் கொஞ்சம் ஜாஸ்தி தான். அப்படி தானே வரணும் ரொம்ப. நாங்கள் இந்த கடையில் இதுக்கு முன்னாடியே சாப்பிட்ருக்கோம். இவங்கக்கிட்ட பேஸ் ஹைட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். மற்றபடி அந்த உள்ளே வச்சுருக்க அந்த சிக்கன் அதுனா ஹேம், அது ஏன் ஹேம்னு சொல்கிறாங்க தெரியாதுல்ல, எனக்கும் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சிக்கன் ஹேம் அது செம்மையாக குக்காக இருக்குது, வேறு லெவலில் குக்காக இருக்குது. அண்ட் அந்த சீஸ் வந்துட்டு கொஞ்சம் நாங்கள் எக்ஸ்ட்ரா சீஸ் கேட்டோம், அதனால் டபுள் லேயர் சீஸ் போட்டு தந்தாங்க, அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வேற என்ன அந்த மைனஸ் டேஸ்ட் வந்துட்டு இந்த கவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்னும் வந்துட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ளே இருக்குது. ஏன்னா அவங்க இந்த மைனஸு அதுக்கப்புறம் இந்த கெச்சப்லாம் ஊற்றிட்டு குப்புன்னு வைக்கிறாங்க, அப்படியே அந்த சைடில் அப்படியே அருவி மாதிரி அப்படியே கொட்டுது. அதை முடிஞ்சால் ஒரு வீடியோ எடுத்துருக்கலாம், பட் ஆனால் ஷாப்பு இப்போ வந்துட்டு எதுவுமே நம்ம கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸில் இருந்தால் எல்லாமே வாங்கணும், ஸோ அதனால் வந்துட்டு வீடியோ எடுக்க முடியலை. சரி ஓகே, அடுத்து வந்துட்டு பெஸ்ட்டு எப்போவுமே எவர் டைம், அதாவது இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்துட்டு எங்கே வச்சாலுமே சாப்பிடலாம் நல்லா இருந்தால் மட்டுமே. ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுத்துடலாம். அண்ட் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், ஃபஸ்ட்டு வாங்கின அந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ இருக்குதுல்ல, அது எவ்வளோ ப்ரைஸ் போட்டுருந்துச்சு? பட்டர் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ 50 ருபீஸ். ஸோ 50 ருபீஸ்க்கு செம ஒர்த்தான ஒரு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ. அண்டு இந்த பர்கர் சிக்கன் ஹேம்பர்கர் வந்துட்டு 100. ஸோ 100க்கு வந்துட்டு இது சூப்பர் ஒர்த்து. அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 60 ருபீஸ். இவங்க எடுத்து போடுறப்ப வந்துட்டு அள்ளி போட்டு எடுத்தாங்க, அதனால வந்துட்டு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட பேக்கிங்கை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வாவ், செம்ம பேக்கிங். குடி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்துட்டு இந்த ஒரு கலர் வந்துட்டு மெயின்டைன் பண்ணும், அப்போ தான் செம்மையாக இருக்கும். அண்ட் இதை உடைக்கிறப்ப கூட இப்படி உடஞ்சிடணும், தப்புன்னு உடஞ்சிடணும், அப்படியே வளைஞ்சு நெளிஞ்செல்லாம் உடையக்கூடாது. செம்ம கிறிஸ்பியாக இருக்குது, எப்படி இருக்காருண்ணா? ஆனால் இதுலேயும் வந்துட்டு அந்த மசாலா வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஒரு 3 டைப் ஆஃப் மசாலா போட்டாங்க. ஒன்று வந்துட்டு பெப்பர் மசாலா, இன்னும் 2 தெரியும். ஒன்று பெப்பர் மசாலா, இன்னொன்று வந்துட்டு செம்ம ஏதோ சாட் மசாலா மாதிரி ஒன்று போட்டாங்க, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இதுக்கு வந்துட்டு மைனஸ் கொடுத்துருந்தாங்க, பார்த்தீங்களா? அவன் மட்டும் ஒழிச்சு வச்சுக்கிட்டான், மைனஸ் ஆச்சு. கேட்டால் சொல்லுவான் யார் யாருக்கு என்னென்ன எழுதியிருக்கோ அதான் கிடைக்கும்பான். இது எதுக்கு நமக்கு? ஸோ காருக்குள்ளே வச்சு ரிவ்யூ பண்ணியிருக்கோம் லாஸ்ட் டைம் வந்துட்டு, இதே மாதிரி தான் காருக்குள்ளே வச்சு இன்னும் ரிவ்யூ பண்ணோம், ஞாபகம் இருக்கா? சமோசா ரிவ்யூ, A1 சமோசா ரிவ்யூ. அண்ட் இந்த ஃபுட் ட்ரக் இன்ஜின் வந்துட்டு எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியில் சாரா டக்கர் காலேஜுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த கடையோட லொக்கேஷன் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப ஒரு நியாயமான ஒரு ப்ரைஸு, சூப்பர்பான ஒரு குவாலிட்டி. வேற என்ன தரும், செம்ம டேஸ்ட்டு, வேற லெவல் டேஸ்ட்டு. நாங்கள் எப்போவுமே திருநெல்வேலி வந்து இந்த கடையில் கண்டிப்பாக சாப்பிட்றோம். இன்றைக்கி தான் கடை இருக்குமா இருக்காதான்னு ஒரு டவுட்லேயே வந்தோம், ஆனால் நம்ம நேரத்துக்கு கடை இருந்துச்சு. ஸோ வாங்கியாச்சு, சாப்பிட்டாச்சு, என்ஜாய் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அப்படியே வீட்டுக்கு போய் ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே அமைதியாக இருந்துக்கணும். எப்படி இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறப்ப அவங்களுக்கே தெரியும். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குரு அண்ட் என்னோட தம்பி அருண். பாய் பாய். Thank you.